தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐஇடி கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்களித்தார். மகன் உதயநிதி, மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோருடன் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்டாலின் தமது வாக்கை பதிவு செய்தார். உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோரும் எஸ்ஐஇடி கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், தேர்தல் முடிவு சிறப்பாக இருக்கும் என்றார். ஆளுங்கட்சிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அதன் காரணமாகவே தேர்தலை நிறுத்த முயற்சித்ததாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஜனநாயக கடமையை முறையாக தமிழ்நாட்டு மக்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முடிவு மே 2 சிறப்பாக இருக்கும், அது உறுதி. அது வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு தூண்டுதல், அதாவது தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால எப்படியாவது தேர்தலை நிறுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க. ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் சம்மதிக்கவில்லை என்ற செய்தியும் தொடர்ந்து வந்துச்சு. வாக்களிக்கும் முன்னர் மெரினாவில் உள்ள கலைஞர் அண்ணா நினைவிடங்களில் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரோடு உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.